ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சார் சினிமாபஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நான் நேற்றே உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தேன், ஆகஸ்ட் மாதம்தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இப்போ தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலலாம் வந்து அது ரொம்ப பிரபலமாகி அதுக்கப்புறமேட்ட தான் இப்போ வந்து எல்லாருமே அதை நம்புறீங்க. ஆனால் நான் முதல்லேருந்தே சொல்லியிருக்கிறது தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகாது, ஆகஸ்ட் மாதம்தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அது மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மூலியமாக அது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன், ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி கூட படம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஜூலை லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபெஸ்டிவல் வருது, அந்த ஃபெஸ்டிவலை ஒட்டி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயம் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தவங்க சும்மா வியூஸுக்காக வந்து ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்லாம் இல்லாமல் நம்ம எப்போதுமே நம்ம சோர்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே ஒரு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம எந்த ஒரு அப்டேட் ஆனாலும் கொடுக்குறது. நான் மீண்டும் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இந்த விஷயம் ஆகவே என் சோர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவர் மீண்டும் என்கிட்ட சொன்ன விஷயம் தான், நம்ம சொல்கிறது எப்போதுமே பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளின்றது வந்து முதலேருந்து நான் சொல்லுறேன், அது கிடையவே கிடையாது, தீபாவளிக்கு பணம் வராது. இப்போதைக்கு சன்பிக்சர்ஸோட மைண்ட் செட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஒட்டி தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முடிஞ்சாக்கா இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட ரிலீஸ் பண்ணலாம், சோலோ ரிலீஸுக்கு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ தீபாவளியோ இல்லை மற்ற ஒரு ஃபெஸ்டிவல் டேஸில் தான் வந்தாக்கா படம் சோலோ ரிலீஸ் ஆகாது. அதனால் அவங்க இது வந்து ஒரு பேன் இந்தியா ரிலீஸ், ஒரு சோலோ ரிலீஸ் 2.0 மாரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ தான் அவர் சொன்னார் முடிஞ்சாங்க ஜூலை லாஸ்ட்டில் கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மொழிகள், அதாவது தெலுங்குலையும் சரி பாலிவுட்லையும் சரி முக்கியமான படங்கள்லாம் வருது. ஸோ அவங்க கிளாஷே இல்லாமல் நம்ம தனியாக ரிலீஸ் பண்ணோம், அதே சமயம் ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த வீக்கெண்டில் வந்து நல்லா ஒரு க்ரௌட் புல்லிங்காக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜூலை லாஸ்ட் அவங்க வந்து இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், எது வந்தாலும் ஏப்ரல் 14th வந்து அவங்க ஒரு அப்டேட் கொடுப்பாங்க, அந்த அப்டேட்டில் மேக்ஸிமம் ரிலீஸ் டேட்டு சொல்லிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று விஷயம்னாக்கா, இது தீபாவளிக்கு ஏன் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வந்து இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்து கிளாஷ் விட போகிறாங்க. யார் உண்மையான ஸ்டார்னு தெரிஞ்சிடும், யார் உண்மையான கோலிவுட்டில் வந்து நம்பர் 1ன்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் அந்த கமலில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சேர்க்கணும், எப்படியாவது இந்தியன் 2 ஜெயிலருக்கும் ஒரு சண்டையை மூட்டி விடணுன்றதுக்காக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே தவிர, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது 2024 பொங்கலுக்கு தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, எப்படி பார்த்தாலும் கிளாஷ் வராதுங்க. ஏன்னா மற்ற மொழிகளிலே பார்த்தீங்கன்னா கிளாஷ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி விடுற சன்பிச்சர்ஸு நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலே எப்படி கிளாஷ் விட விடுவாங்க, அதை நீங்கள் முதல்ல யோசிக்கணும். இத்தனைக்கு அவங்க ஆளுங்கச்சு, இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் 2 வந்து ரெட் ஜெயின் மூவிஸாக ரிலீஸ் பண்ணுது, இப்போ ஜெயிலரும் ரெட் ஜெயின் மூவிஸாக ரிலீஸ் பண்ணும். எப்படி வந்து உதயநிதி ஸ்டாலினே வந்து ரெண்டு படத்தையும் ஒரே நாளில் விடுவாருன்றது எனக்கும் சீரியஸாக புரியல. அதனால் நீங்கள் அதெல்லாம் தூக்கி ஓட வச்சுட்டு ஸோ வெயிட் பண்ணுவோம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிச்சுன்னு ஒரு 3 வாரம் வெயிட் பண்ணாக்கா அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டே வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.